ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். பிரேக்கில் குடிக்கிறதுக்காக வாட்டர் மெலன், டேட்ஸ், கேரட் மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி கொடுத்துருவேன். மதியம் அவளுக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் க்ரீமியான தயிர் சாதம் தான் கொடுத்துருக்கேன் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காய் போட்டு ஒரு துவையல் பண்ணியிருக்கேன். ஸோ வாயில் ஃபுல்லாக புண்ணாக இருக்குது பாப்பா, கிளிப் போட்டுருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் ரொம்ப மைல்டான ஃபுட்டு தான் ஒரு 10 டேஸ் டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காரு. கொப்பரை தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த புண் ஆத்திர தன்மை நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் அதை வந்து துவையல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வெஜிடபிள்ஸ் கூட பல்ல போய் மாட்டிக்கொண்டதுனால கொடுக்க வேண்டான்னு இருக்காங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் தான் வாங்கியிருக்கோம். ஸோ மீனும் இறாவும் வாங்கியிருக்கோம். யூஸ்வலாக மண்டே ஆனால் மீன்காரமா வந்து மீன் கொடுத்துருவாங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கராவும் நகரையும் கலந்த மீன் 1 கிலோ கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இறா கொடுத்துருக்காங்க, ஒரு 1/2 கிலோ இறா கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஜி 250 ருபீஸு. ஆனால் அந்த அம்மா வந்து 200 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஸோ ஒரு மாதிரி கூர் கணக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இறா ஒரு 200 ரூபாய்க்கு. ஸோ மொத்தமாக இது 400 ரூபாய். இறா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மீன் தான் கொஞ்சம் ஐஸ் மீன் மாதிரி இருந்தது. இது நம்ம போய் வெளியே போய் பார்த்து வாங்கினா நல்லாயிருக்கும். ஸோ அந்த அம்மா வீட்டில் கொடுக்குறதுனால நான் எதுவும் பெருசாக பேசிக்க முடியாது. இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க, அம்மாவே க்ளீன் பண்ணிவிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பெரட்டி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு தவாலை வறுத்து எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் தான் வைக்க போகிறோம். சண்டே யூஸ்வலாக வந்து எல்லார் வீட்லேயும் சிக்கன் மட்டன் இருக்கும். ஸோ அம்மா சாப்பிட மாட்டாங்கிறதுனால மண்டே கண்டிப்பாக மீன் எடுப்பேன். அதனால் திருப்பி குழம்புலாம் செஞ்சால் ரொம்ப ஹெவியாக இருக்கும்ன்றதுனால சும்மா வறுத்துட்டு ரசம் மட்டும் வைக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து கொஞ்சம் ஒட்டுறதுக்காக, மசாலா ஒட்டுறதுக்காக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து மீனை வறுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இறாவும் அப்படி தான், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொழுந்து போட்டு ஸோ நல்லா பரட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கிறேன். ஸோ இதுவும் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்க மீன் சாப்பிட மாட்டாங்க, சின்னதாக இருக்கிறதுனால முள் இருக்கணும்னு. ஸோ அவங்களுக்கு மட்டும் இறா செஞ்சுருக்கேன். சிம்பிளான ஒரு ரசம் தான், நிறைய கொத்தமல்லி போட்டு ஜீரகம் போட்டு ரசம். இன்னோட லஞ்ச் மெனு இது தான். Thanks for watching this video. Please like.